கைப்பக்குவோம் அப்படின்னாலே என் ஆத்துக்காரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களா ஏன் தெரியுமா நிறைய பேர் வந்து சமையலை சமைச்சு கொடுத்தா நல்லா பக்கனையாக சாப்பிட தெரியும் அதை ரசித்து பாராட்ட தெரியவே தெரியாது அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஐத்தி கிச்சனில் வீடே மணமணக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் இன்னைக்கு வெண்டக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க இதுக்கு வானிலையில் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி அது கூடவே உளுத்தம்பருப்பு கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் நீங்கள் என்ன சோம்பெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் போடுவேன் நீங்களும் போடுங்க ஓகேவா இப்போ வந்து காஞ்சி மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் இல்லை அஞ்சு மிளகா கூட போட்டுக்கலாம் கருவேப்பில் இருந்தால் காஞ்ச கருவேப்பில் போடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதையும் போடுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு வெந்தயம் கால் டீஸ்பூன் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி சேருங்க நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஏன்னா நான் பருப்பில் பூண்டு சேர்த்து அவிச்சிருக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருலாம் வெண்டக்காய் சாம்பார் நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது அது ஏன் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காமல் சமைச்சு எடுத்தா தான் நாம கில்லாடி கிச்சனில் இல்லையா இன்றைக்கி அப்படி ஒரு சாம்பார் செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி கட் பண்ணி வச்ச வெண்டக்காய் நான் சேர்த்துட்டேன் ஒரு நூறு கிராம் வெண்டக்காய் ஏன்னா அது ஒரு மூணு பேத்துக்கு மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன் நூறு கிராம் வெண்டக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெண்டைக்காவில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா ஒரு முட்டைக்கு சமம் ஒரு வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கணும் ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதில் வந்து ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டேன்னா மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வளக்கி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி நிறைய பேர் சொல்கிறாங்க சாம்பார் பொடி முன்னாடியே போட்டால் வாசம் இருக்காது டேஸ்ட் இருக்காது அப்படிலாம் இல்லை வர வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து நான் ஆச்சி சாம்பார் பொடி ரொம்ப விரும்புவேன் ஏன்னா வீட்டில் செய்யக்கூடிய அதே சுவை கிடைக்கும் சரி நான் இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் காரம் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதால உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன் சாம்பார் பொடி வந்து ஆயிலில் சேர்க்கணும் அப்படின்னா அப்போ அந்த வாசனை நல்லாயிருக்கும் இன்னும் ஸோ இப்போ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சோம் இப்போ எல்லாமே வெந்துடுச்சு இப்போ கூட பாருங்கள் அந்த வலுவழுப்பு தன்மையே இருக்காது நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும் வெட்டிட்டு எப்போவுமே வெண்டைக்காவை தண்ணியில் போட்டுறாதீங்க இதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச சைஸ்க்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் பருப்பு விய வச்சு காட்டலையே அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம செஞ்சு காட்டினா போர் அடிக்கும் தானே ஸோ அதனால தான் செய்யலை ஆல்ரெடி நான் வந்து உப்பு பெருங்காயம் மஞ்சள் கொஞ்சம் நெய் கூட பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா பருப்பு குள கொளவு நான் வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் அப்புறம் நான் சொன்னேன்ல சுவைக்க சுவைக்க மணக்க மணக்க சமைச்சு கொடுத்தாலும் பொண்டாட்டியை பாராட்டுறதுக்கு நிறைய பேருக்கு வாயே வராது தயவு செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வாரீங்களே அழகாக சமைச்சு வைக்கணும்னு வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் செம்மையாக சமைச்சி வச்சு பக்கத்தில் பரிமாறினா புன்னகையான முகத்தோட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சூப்பராக சமைச்சிருக்கேன் இன்றைக்கி டே எப்படி போச்சுமா சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க நிறைய பேர் இதை கேட்குறதே இல்லை இப்போ பாருங்கள் நல்லா சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அது கூட பெருங்காயம் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து கொத்தமல்லி கைப்பிடி அளவுக்கு அரிஞ்சு போட்டு டப்புடு மூடிடணும் அடுப்பை இவ்வளோதாங்க சூப்பராக மணமணக்க சாம்பார் நம்ம வீட்டில் ரெடி இட்லி தோசை வெள்ளை சாதம் இது கூட எல்லாம் செம்மையாக சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் வலுவழுப்பு தன்மையே இல்லை ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் நான் சொல்லுவேன் கழுவிட்டு காய்கறியை வெட்டுங்க வெட்டிட்டு கழுவுவே கழுவாதீங்க இப்போ வெள்ளை சாதத்துக்கூட நான் பீன்ஸும் அவரக்காவும் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி இதில் போடுறதில்லை வெண்டைக்காய் சாம்பாரோடு நம்ம சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருuki ம உணவு அருக்கிமான வாழ்க்கை Byைப!